ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சின்ன வெங்காய சாம்பார் செஞ்சிருக்கேன். இது சூடான சாதத்துல நெய் விட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 150 கிராம் சின்ன வெங்காயம். இதை போட்டு நல்லா நிறம் மாற வதக்கிக்கலாம். மூணு தக்காளி நல்லா பொடியா நறுக்கிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமா புளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க புளிய கரைச்சி வச்சத இதுல சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பில கொஞ்சமா, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். ஒரு கப் துவரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சிருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கம கமந்து வாசனையோட சூப்பரா சின்ன வெங்காய சாம்பார் தயாராகிட்டு இருக்கு. சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு அருமையா இருக்கும். கடைசியில கொத்தமல்லி துவைக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சூப்பரான சின்ன வெங்காய சாம்பார் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம பிரியாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.